ஓம் சாந்தி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி என்றால் அனைவருக்கும் நினைவு வருவது ஸ்வீட் பலகாரங்கள்தான் நாம் வாய்க்கு சுவையாக நாம் பலகாரங்களை சாப்பிடத்தான் நாம் தீபாவளி என்றால் ஆசைப்படுகிறோம் மேலும் பட்டாசுகளை வெடித்து நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம் அனைத்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே தீபாவளியை பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் இதெல்லாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று நாம் இப்போது பார்ப்போம் தீபாவளி என்றால் அவ்வளவு ஒரு ஆனந்தமான திருநாள் அந்த திருநாளை நாம் அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம் கொண்டாடும் அளவிற்கு அந்த தீபாவளியில் என்ன ரகசியங்கள் இருக்கின்றது இதை யார் கூறுகிறார்கள் என்று நாம் இப்போது பார்ப்போம் தீபாவளி என்று நாம் சொல்கின்றோம் தீப ஒளி அதாவது தீப திருநாளை நாம் ஒளியேற்றி கொண்டாடுகின்றோம் எங்கும் வெளிச்சம் வெளிச்சம் என்றால் சந்தோஷம் இருள் என்றால் துக்கம் இவற்றை குறிக்கின்றது அதாவது இந்த உலகம் பூ உலகமாக சொர்க்கமாக மாறப்போகின்றது அப்படி சொர்க்கமாக மாறப் போகின்ற நாளைத்தான் நாம் வருடம் வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாம் இப்போது நாம் ஆத்மாவில் ஒளியை ஏற்ற வேண்டும் தீபத்தை ஏற்ற வேண்டும் நாம் இவ்வளவு காலமாக நாம் யார் என்பதையே மறந்துவிட்டோம் நாம் அழிவற்றவர்கள் மூன்றாவது கண் என்ற ஞானத்தை மூன்றாவது கண் நெற்றிக் கண்ணை நாம் திறக்க வேண்டும் அப்படி திறந்தோம் என்றால் நாம் யார் நாம் ஏன் துன்பப்படுகின்றோம் நாம் இப்போது எங்கு இருக்கின்றோம் இந்த உலகம் எப்படி இருந்தது இப்படி நாம் சிந்திக்க தோன்றும் அதாவது இந்த உலகம் சொர்க்கமாகத்தான் இருந்தது இப்போது நரகமாகிவிட்டது எனவே மீண்டும் நாம் ஆத்மா என்பதை அறிந்து கொண்டு ஆத்ம தீபத்தை ஏற்றி உண்மையாலும் அதாவது சொர்க்கத்திலே பட்டாபிஷேகம் நாம் செய்ய வேண்டும் அங்கே ராஜா ராணியாக நாம் வாழ வேண்டும் அதற்காக இப்போது நாம் இந்த இறைவனின் ராஜயோகத்தை கற்று அங்கே பட்டாபிஷேகம் முடிசூட்ட வேண்டும் அப்போதுதான் பட்டாசு வெடிக்கப்படும் அதனுடைய நினைவாகத்தான் பட்டாபிஷேகத்தின் நினைவாகத்தான் நாம் இன்றும் பட்டாசுகளை வெடித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டோம் ஏனென்றால் இது எல்லாமே நாடகத்தில் இருக்கின்றது இதெல்லாம் யாருக்கு புரியுமென்றால் யாரெல்லாம் சொர்க்கத்திலே பிறந்தார்களோ யாரெல்லாம் அதாவது சக்தியுகம் யுகம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வாழ்ந்த ஆத்மாக்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்று கோடிகளாகும் அந்த முப்பத்தி மூன்று கோடியில் நீங்களும் ஒருவரென்றால் கண்டிப்பாக இந்த ஞானம் உங்களுக்கு புரியும் ராஜயோகத்தை நீங்கள் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் இந்த தண்டனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த உலகம் இன்னும் மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அந்த மோசமான தண்டனைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுடைய ஆத்மா இந்த உலகத்தில் துன்பம் அடையாமல் அதாவது இறைவனுடைய நினைவிலிருந்து சுலபமாக பிரிந்து செல்லும் மற்றவர் அனைத்து சகோதர ஆத்மாக்களும் அடி உதை வாங்கி இன்னல்களை அனுபவித்து இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள் எனவே அனைவரும் இறைவனுடைய நினைவிலிருந்து நாம் ஆத்மாக்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் இறைவனை நினைப்பதன் மூலம் நம்முடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் எரிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த ராஜயோகத்தை கற்று பதினாறு கலைகளையும் நாம் கற்றுக்கொண்டு சொர்க்கத்தின் குணங்களை நாம் இப்போதே இங்கே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்போதுதான் நாம் இந்த உடலை விட்டு ஆத்மாவாகிய நாம் பரந்தாமம் செல்லும் போது நம்முடைய குணநலம் குணநிலை எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்றவாறுதான் நாம் சொர்க்கத்திலே பிறவி எடுக்க முடியும் ஓம் சாந்தி இந்த வீடியோவை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவிலே சந்திப்போம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு வணக்கங்களுடன் உங்கள் பிகே குரு தமிழ் முரளி மறவாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஓம் சாந்தி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி